வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரிகர்ஷன் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ரிகர்ஷனுக்கும் ஐட்ரேஷனுக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ரிகர்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு போறீங்க. பார்த்தா அந்த சொல்யூஷன்லயே இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இதுதாங்க ரிகர்ஷன். அது உங்களோட ப்ராப்ளம் வந்து n ஃபேக்டோரியல் வச்சுக்கோங்க. இது சொல்யூஷன் தேடுறீங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குதுன்னா n இன்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் கிடைக்குது. உங்க ப்ராப்ளம் மாதிரியே இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு ஆன்சர்ல. அப்ப n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் என்ன பண்ணுவீங்க? n மைனஸ் 1 இன்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். அப்ப திருப்பி இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சா n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். அப்ப அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா n மைனஸ் 2 இன்டு n மைனஸ் 3 ஃபேக்டோரியல். அப்போ ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா சொல்யூஷன்ல இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். எப்ப போகும்? அந்த n மைனஸ்ங்கிற போற வேல்யூ வந்து ஜீரோவா வர வரைக்கும். ஒரு இடத்துல ஜீரோ ஃபேக்டோரியல் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த வேல்யூ 1 ஆயிடுமா? ஜீரோ ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த கடைசி வேல்யூ வர்ற வரைக்கும் இப்படி திரும்ப திரும்ப சொல்யூஷனுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். இதுதான் ரிகர்ஷன். இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, ஒன்ன விட அடுத்த ப்ராப்ளம் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னமா இருக்கு. உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராப்ளம் என்ன? n ஃபேக்டோரியல். ஆனா அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் கொஞ்சம் சின்னமா இருக்கா? அப்ப அதை விட n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இன்னும் கொஞ்சம் சின்னம். ஒரே மாதிரி ப்ராப்ளம் தான், ஆனா சைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுதான் இப்ப இந்த ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு போட்டோக்குள்ள இருக்கிற இன்னொரு போட்டோ இதோட சின்னமா இருக்கும், அதுக்குள்ள இருக்கிறது அதை விட சின்னமா இருக்கும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இது கண்டிப்பா ஒரு எண்டிங் ஒன்னு இருக்கும். டெர்மினல் ஒன்னு கண்டிப்பா இருந்தே ஆகணும். எந்த ஒரு ரிகர்ஷன் இருந்தாலும் வீட்டுல அம்மா அடுக்கு செட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க, பாத்திருப்பீங்க. ஒரே ஷேப்ல சைஸ் சின்னமா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ரிகர்ஷன் மாதிரி. இதுல ரெண்டு விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஒன்னு, ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட செகண்ட் இருக்கிறது சைஸ் சின்னமா இருக்கும். ரெண்டாவது விஷயம், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கண்டிப்பா எண்ட் ஆகும். எண்ட் ஆகாம போயிட்டே இருக்காது. கடைசியில இருக்க பாத்திரத்துக்குள்ள உள்ள இருக்க பாத்திரம் இல்லாம இருக்கும் இல்லையா? இதே மாதிரி நெஸ்டிங் டால்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொம்மைக்குள்ள இன்னொரு பொம்மை வரிசையா வச்சிருக்க மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் கூட பாத்திருப்பீங்க. இப்ப ரிகர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிகர்ஷன் ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த சொல்யூஷன்ல ஸ்மால் சைஸ்ல அதே சிமிலர் ப்ராப்ளம் இருக்குது. இதுதான் வந்து ரிகர்ஷனோட டெஃபினிஷன். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம ஃபேக்டோரியல் பார்த்தோம் இல்லையா? அதாவது n ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் தெரியணும். அப்ப n மைனஸ் 1 க்கு n மைனஸ் 2 தெரியணும். இதே மாதிரி போயிட்டே இருக்கிறது வந்து ரிகர்சிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ராப்ளமா இருக்கும், ஆனா அதோட சைஸ் கொஞ்சம் சின்னமா இருக்கும். இன்னொன்னு, எங்கேயாவது இடத்துல போய் ஸ்டாப் ஆகுது பாருங்க. n வேற வேல்யூ ஜீரோவா இருந்துச்சுன்னா ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 இடத்துல ஸ்டாப் ஆகுது இல்ல, இதுக்கு பேர் வந்து பேஸ் கேஸ் இல்ல டெர்மினேட்டிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து உங்களோட ஃபார்முலா. n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இஃப் n இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ. இல்ல n இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1. இப்ப இது பாத்திருப்பீங்க, 4 ஃபேக்டோரியல் வேணும்னா உங்களுக்கு 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். 3க்கு 2 ஃபேக்டோரியல், 2க்கு 1 ஃபேக்டோரியல், இதே மாதிரி போயிட்டே இருக்குது. 0 ஃபேக்டோரியல் வந்ததுக்கு அப்புறம் 1 வரும் இல்லையா? அப்படியே வந்து ஆன்சர்லாம் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இது டயக்ராமேட்டிக்கா பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்திரலாம். ஏ ஃபங்க்ஷன் விச் கால்ஸ் இட்செல்ஃப். ஒரு ஃபங்க்ஷன் கோடுக்குள்ள கால் இருக்கும். இப்ப ஏங்கிறது ஃபங்க்ஷன், ஏங்கிற ஃபங்க்ஷனோட பாடி இது. இந்த ஃபங்க்ஷன் கோடுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்கு பாருங்க. எதை கால் பண்ணுது? சேம் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் விச் கால்ஸ் த சேம் ஃபங்க்ஷன். இதே திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டே இருக்குது. இதுதான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ள இதனோட ஃபங்க்ஷனே கால் பண்றோம். இதுல கண்டிப்பா ரெண்டு கேஸ் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒன்னு பேஸ் கேஸ். பேஸ் கேஸ் எதுக்கானா அந்த ரிகர்ஷனை ஸ்டாப் பண்றதுக்காக. ஒரு ஃபங்க்ஷன்ல எத்தனை பேஸ் கேஸ் வேணாலும் இருக்கலாம், மோர் தென் 1 இருக்கலாம், ஆனா கம்பல்சரி 1 பேஸ் கேஸ் இருந்தே ஆகணும். அப்படி அந்த பேஸ் கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்ஃபினிட் லூப்பா போயிடும். இப்ப நம்ம பார்த்த ஃபேக்டோரியல் எக்ஸாம்பிள்ல 0 ஃபேக்டோரியல் தான் பேஸ் கேஸ். இன்னொன்னு ரிகர்சிவ் கேஸ். அதே இது சின்ன சைஸ்ல வந்துச்சுன்னா அது ரிகர்சிவ் கேஸ். இதுக்கு சூட கோட் பாருங்க. இது மெயின் ஃபங்க்ஷனோடது, இது சப் ஃபங்க்ஷனோடது. மெயின் ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் ஒரு நம்பரை ரீட் பண்றீங்க, ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க, அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை பிரிண்ட் பண்றீங்க. சப் ஃபங்க்ஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஸ் கேஸ் வச்சிருக்கோம். அந்த நம்ம பாஸ் பண்ற அந்த எண்ணுங்கிற ஆர்கியூமெண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஆர்கியூமெண்ட் ஜீரோவா இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்றோம். இல்லைன்னா திருப்பி ஃபங்க்ஷனை கால் பண்றோம், ஆனா சைஸ் வந்து n மைனஸ் 1 வச்சு. அப்ப இந்த ரிட்டர்ன் ஆகிற இந்த வேல்யூவை n கூட மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர் ரிட்டர்ன் பண்றோம். இதுதான் ஃபேக்டோரியலோட சூடோ கோட்.
அதே தான் வந்து ஃப்ளோ சார்ட்லயும் நம்பர் ரீட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் கால் பண்றோம் ரிட்டர்ன் பண்றதை ஏல ஸ்டோர் பண்றோம் அது ஏ பிரிண்ட் பண்றோம் இது மெயின் ஃபங்க்ஷன் சப் ஃபங்க்ஷன்ல என்ன செக் பண்றோம் அப்படி ஜீரோவா இருந்துச்சு டெர்மினல் கேஸ்னா ஆர் ஈக்குவல் டு ஒன்னு வச்சுக்கிறோம் இல்லைனா ஆர் ஈக்குவல் டு என் டூ திருப்பி ஃபங்க்ஷன் கால் பண்ணி வர ஆன்சர் அப்புறம் அந்த ஆர் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் இது இப்ப எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாக்கலாம் இப்ப உங்களுக்கு த்ரீ ஃபேக்டோரியலுக்கு ஆன்சர் வேணும் என்ன பண்றீங்க உங்க ஃப்ரெண்டு கால் பண்றீங்க கால் பண்ணி டே எனக்கு ஒரு த்ரீ ஃபேக்டோரியலுக்கு ஆன்சர் சொல்றா அப்படிங்கிறீங்க அவன் என்ன சொல்றான் எனக்கு த்ரீ ஃபேக்டோரியல்னா த்ரீ இன்டூ டூ ஃபேக்டோரியல்னு தெரியும்பா ஆனா டூ ஃபேக்டோரியலுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது நீ போன் அப்படியே கொஞ்சம் வச்சுட்டே இரு ஹோல்டுல லைன்ல வெயிட் பண்ணிட்டே இரு நான் உனக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹோல்டுல போட்டுட்டு இன்னொரு கால் பண்றான் போன் கால் தாங்க இன்னொரு கால் பண்ணி இன்னொருத்தண்ட கேக்குறான் டே டூ ஃபேக்டோரியல் ஆன்சர் சொல்றான் அவன் என்ன சொல்றான் டூ ஃபேக்டோரியல் டூ இன்டூ ஒன் ஃபேக்டோரியல்பா ஆனா ஒன் ஃபேக்டோரியலுக்கு எனக்கு என்ன ஆன்சர் தெரியாது நீ லைனை வந்து ஹோல்டுல போடு நான் இன்னொரு கால் பண்றேன் அவன் இன்னொரு போன் கால் பண்றான் அவன் என்ன சொல்றான் ஒன் இன்டூ ஜீரோ ஃபேக்டோரியல்பா ஆனா ஜீரோ ஃபேக்டோரியல் எனக்கு ஆன்சர் தெரியாது நீயும் லைனை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போன் பண்றான் அவன் வந்து ஜீரோ ஃபேக்டோரியல் எனக்கு தெரியும் ஆன்சர் வந்து ஒன்னுன்னு சொல்றான் அவன் சொல்லி அந்த ஒன்னுங்கிறத உங்ககிட்ட திருப்பி சொல்லணும்னா நீங்க என்ன பண்றீங்க இந்த போன் காலை கட் பண்ணிடுறீங்க கட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பண்றீங்க ஓகே அப்ப ஒன் இன்டூ ஒன் ஈக்குவல் டு ஒன் இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர்னு சொல்லி இது கால் பண்ண முந்தின ஆளுக்கு ஒன்னு சொல்றான் அவன் என்ன பண்றான் என்ன இந்த போன் காலை கட் பண்ணிட்டு டூ இன்டூ ஒன் ஈக்குவல் டு டூ இதுதான் ஆன்சர்னு இதுக்கு முன்னாடி ஆள்கிட்ட சொல்றான் அவன் டூங்கிற ஆன்சர் கிடைச்சோன்னு இவன் போன் காலை கட் பண்ணிடுறான் கட் பண்ணிட்டு 3 into 2 equal to 6 அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட என்ன பண்றான் டே நீ கேட்ட ஆன்சர் 6 டா அப்படின்னு சொல்லிட்டு போன் கால் கட் பண்ணிக்கிறான் அப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சதா இப்படிதாங்க ரிகர்ஷன் ஒர்க் பண்ணுது இப்ப நான் சொன்ன போன் காலுக்கு பதில் எல்லாம் ஃபங்க்ஷன் கால்னு போட்டுக்கோங்க அதே ஃபங்க்ஷன் சிமிலர் தானே அதே ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்குது அப்ப ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபேக்டோரியலுக்கு என்ன பண்றோம் ஃபங்க்ஷனை கால் பண்றோம் அந்த த்ரீங்கிற நம்பர் வந்து அந்த என் தான் த்ரீங்க அந்த என் ஜீரோவான் செக் பண்றீங்க இல்லைன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க அப்ப டூ ஃபேக்டோரியல் வருது இப்ப என்னோட வேல்யூ டூ ஆயிடுது அந்த என்னோட வேல்யூ ஜீரோ இல்லைங்கிறதுனால டூ இன்டூ ஒன் ஃபேக்டோரியல் அப்ப ஒன் ஃபேக்டோரியல் கால் பண்றப்ப என்னோட வேல்யூ ஒன்னா இருக்கிறதுனால நாட் ஜீரோங்கிறதுனால திருப்பி ஒன் இன்டூ ஜீரோ ஃபேக்டோரியல் இப்ப என்னோட வேல்யூ ஜீரோ ஆனதுனால அதான் வந்து பேஸ் கேஸ் டெர்மினல் கடைசி கேஸ் அதை அந்த ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும் அந்த ஆன்சரை வச்சு கேல்குலேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும் அது மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணும் அந்த ஆன்சர் கேல்குலேட் பண்ணி கடைசியில் மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும் டயக்ராமேட்டிக்கா சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க சில பேர் ஒன் ஃபேக்டரோட ஸ்டாப் பண்றது உண்டு ஆனா ஜீரோ ஃபேக்டர் வரைக்கும் போறது தான் நல்லது இதை வந்து ரிகர்ஷன் வைண்டிங்னு சொல்லுவாங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணி கால் பண்ணி கால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறத ரிட்டர்ன் ஆகி வேல்யூ வந்துட்டே இருக்குது இல்ல இதுக்கு பேர் ரிகர்ஷன் அன்வைண்டிங்னு சொல்றாங்க types of recursion பார்க்கலாம் direct recursion indirect recursion directனா அந்த பாடியில அந்த ஃபங்க்ஷனுக்கே கால் இருக்கும் அதுதான் direct recursion எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏங்கிறது ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏவையே கால் பண்றோம் இப்ப நம்ம பார்த்த எல்லாமே அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் இது வந்து direct recursion indirect recursion ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட நினைச்சுட்டே தூங்கிட்டு இருக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டு உங்களை நினைச்சிட்டே இருக்கிறாங்க அப்ப என்ன ஆகுது உங்களோட நினப்புல உங்க ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டோட நினப்புல நீங்க உங்க நினப்புல உங்க ஃப்ரெண்டு இப்படியே போயிட்டே இருக்கு பாத்தீங்களா இதுதான் இன்டைரக்ட் ரிகர்ஷன் இங்க மினிமம் ரெண்டு ஃபங்க்ஷனாவது வேணும் இப்ப ஏங்கிற ஃபங்க்ஷன் வந்து பிய கால் பண்ணுது பிங்கிற ஃபங்க்ஷன் திருப்பி ஏவை கால் பண்ணுது அப்ப திருப்பி ஏவே ஏவை கால் பண்ண மாதிரி ஆயிடுமா அதுதான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து மியூச்சுவலி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டைரக்ட் ரிகர்ஷன் தான் ஏ ஃபங்க்ஷன் கால்ஸ் அனதர் ஃபங்க்ஷன் விச் இன் டர்ன் கால் அனதர் ஃபங்க்ஷன் அண்ட் கடைசியா என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே கால் ஆயிடும் இல்ல ரெண்டு தான் அவசியம் இல்ல மினிமம் ரெண்டு மூணு கூட இருக்கலாம் ஏ பிஏ கால் பண்ணலாம் பி சிஏ கால் பண்ணலாம் சி திருப்பி ஏவை கால் பண்ணலாம் இது எல்லாமே இன்டைரக்ட் ரிகர்ஷன் தான் இன்னொரு டைப் எப்படி சொல்லலாம் டெய்ல் ரிகர்ஷன் நான் டெய்ல் ரிகர்ஷன் சொல்லலாம் டெய்ல் ரிகர்ஷன்னா அந்த ரிகர்சிவ் கால் தான் வந்து கடைசியா இருக்கணும் அந்த ஃபங்க்ஷன்லயே ரிட்டர்ன் பண்ணி வரும்போது எந்த பெண்டிங் ஒர்க்கும் இருக்கக்கூடாது இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து நான் டெய்ல் கடைசியா என்னாச்சு என் இன்டூ ஃபங்க்ஷன் கால் இருந்துச்சு இல்லையா ஃபங்க்ஷன் கால் பண்ணி வர்ற வேல்யூவை திருப்பி என் கூட மல்டிப்ளை பண்றோம் நம்ம அந்த மாதிரி பெண்டிங் ஒன்று வச்சுட்டு தான் நம்ம கால் பண்றோம் அது வந்து நான் டெய்ல் பெண்டிங்கே இல்லாம இருந்துச்சுன்னா அதுதான் டெய்ல் நான் இதுக்குள்ள இன்டெப்தா நான் போகல
பேட்டர்ன் ஆஃப் ரிகர்சிவ் கால் வச்சு டைப் சொல்லுவாங்க. அப்ப லீனியர் ரிகர்ஷன், பைனரி அண்ட் என்ன ரிகர்ஷன் சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்த ஃபேக்டரியல் வந்து லீனியர் ரிகர்ஷன், ஏன்னா அதுல ஒரே ஒரு தடவை தான் கால் பண்றோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அதையவே ஒரு தடவை கால் பண்றோம். இங்க பாருங்க, ஃபேக்ட் ஆஃப் என்ங்கிறது ஃபங்க்ஷன், கால் ஃபேக்ட் ஆஃப் என் மைனஸ் ஒன்ங்கிறது ஒரே ஒரு தடவை கால் பண்றோம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, அதனால இது லீனியர் ரிகர்ஷன். அதுவே பைனரி ரிகர்ஷன்னா அதே ஃபங்க்ஷனை டூ டைம்ஸ் கால் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபிபொனாச்சி சீரிஸ். ஃபர்ஸ்ட் ஃபிபொனாச்சி சீரிஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் நம்பர் ஜீரோவா இருக்கும், செகண்ட் நம்பர் ஒன்னா இருக்கும். இதுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ப்ரீவியஸா இருக்க ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா கிடைக்கும். பாருங்க, ஜீரோ பிளஸ் ஒன் ஒன். இப்ப இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுங்க, அடுத்த நம்பர் வரும். ஒன் பிளஸ் டூ த்ரீ, டூ பிளஸ் த்ரீ டூ ஃபைவ், ஃபைவ் பிளஸ் த்ரீ எயிட். இந்த மாதிரி இப்ப 34 பாத்தீங்கன்னா 21 பிளஸ் 13. எந்த ஒரு நம்பர் வேணும்னாலும் அதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா வர்றதுதான் ஃபிபொனாச்சி சீரிஸ். இதுக்கு ஃபார்முலா மாதிரி பாத்தீங்கன்னா, ஃபிபொனாச்சி ஆஃப் n ஈக்குவல் டு ஜீரோ, இப் n ஈக்குவல் டு 1, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜீரோ, செகண்ட் டேர்ம் ஒன், இதுக்கு மேல டூவுக்கு மேல ஏதாவது ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏதாவது ஒரு டேர்ம் வேணும்னா இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுங்க, அதாவது ஃபிபொனாச்சி ஆஃப் n மைனஸ் ஒன் பிளஸ் ஃபிபொனாச்சி ஆஃப் n மைனஸ் டூ. இதுக்கு சூடோ கோட் பாத்தீங்கன்னா, இது ஃபங்க்ஷன் ஃபிபொனாச்சி ஆஃப் n. இப்ப n ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சு, அதாவது இது ஒரு பேஸ் கேஸ், n ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஜீரோ. இன்னொரு பேஸ் கேஸ் எல்ஸ் இப்ப n ஈக்குவல் டு டூனா ரிட்டர்ன் ஒன். ரெண்டு பேஸ் கேஸ் இருக்கு. இன்னொரு ரிகர்சிவ் கேஸ் பாருங்க, எல்ஸ் ரிட்டர்ன் கால் ஆஃப் ஃபிபொனாச்சி ஆஃப் n மைனஸ் ஒன் பிளஸ் ஃபிபொனாச்சி ஆஃப் n மைனஸ் டூ. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை ஃபங்க்ஷன் கால் பண்றோம் பாருங்க, கால் ஃபிபொனாச்சி ஆஃப் n மைனஸ் ஒன், இது ஒரு ஃபங்க்ஷன் கால், இது ஒரு ஃபங்க்ஷன் கால், ரெண்டு தடவை நம்ம கால் பண்றோம். அதனால இது பைனரி ரிகர்ஷன். ஒரு பைனரினா ரெண்டு ரெண்டா பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிபொனாச்சி ஆஃப் 4 பிளஸ் ஃபிபொனாச்சி ஆஃப் 3, ஃபிபொனாச்சி ஆஃப் 4 வேணும்னா ஃபிபொனாச்சி ஆஃப் 3 பிளஸ் ஃபிபொனாச்சி ஆஃப் 2, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சில பேர் ஜீரோ வரைக்கும் வச்சுக்கோங்க, நான் ஒன் அண்ட் டூ எடுத்தேன் இல்லையா பேஸ் கேஸ். சில பேர் வந்து என் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோங்கிறதுனால அது ஒரு விஷயம் இல்ல. பைனரி ரிகர்ஷனுக்கு வேற எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, டவர் ஆஃப் அன்ஆய், மெர்ஜ் சார்ட், பைனரி சர்ச், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். என்ஆரி ரிகர்ஷன்னா என் டைம்ஸ் கால் பண்ணுவோம், லீனியர் ரிகர்ஷன்னா ஒன் டைம், பைனரினா டூ டைம், என்ஆரினா என் டைம்ஸ் ஃபங்க்ஷன் கால் இருக்கும். என் கேன் பி ஒன் டூ த்ரீ ஆர் எனி நம்பர், இட்ஸ் நாட் எ கான்ஸ்டன்ட். எக்ஸாம்பிள் வந்து பர்முடேஷன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அல்கோரிதம் டெவலப் பண்றதுக்கு ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் உண்டு, ஒன்னு ஐட்ரேஷன், இன்னொன்று ரிகர்ஷன். இந்த ஐட்ரேஷன் பத்தி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல நான் சொல்லியிருக்கேன், ரெபிடேஷன் சொல்லியிருக்கேன், லூப்பிங், அதுதான் ஐட்ரேஷன். இப்ப நம்ம இந்த வீடியோல ரிகர்ஷன் பத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம், ரிகர்சிவ் ஃபங்க்ஷனையும் ஐட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணுவோம். ரிகர்ஷன்னா என்ன சொன்னோம், ஏ ஃபங்க்ஷன் விச் கால்ஸ் இட் செல்ஃப், அந்த கோடு எல்லாமே அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லா கோடுமே ரிப்பீட் ஆகும், அதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஐட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்னா ஒரு லூப், அந்த லூப்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பார்ட் ஆஃப் த கோடு வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும், அந்த ஒரு பார்ட் ஆஃப் த கோடு மட்டும் ரிப்பீட் ஆகிறது ஐட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். அந்த பேஸ் கண்டிஷன், டெர்மினேட்டிங் கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, அது ரீச் ஆகிற வரைக்கும் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப கால் ஆயிட்டே இருக்கும். இங்க வந்து ஒரு கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுவோம், அந்த டெஸ்ட் பண்றப்ப அந்த கண்டிஷன் ஃபால்ஸா வர்ற வரைக்கும் அந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். இது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால் இன்னொரு ஃபங்க்ஷன் கால் போறப்ப இங்க இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் நம்ம டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் வேரியபிள்ஸ்ல, ஸ்டாக்ல, அதனால மெமரி கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கும். இங்க அந்த மாதிரி மெமரி தேவையில்லை. இன்னொன்னு, இது டைமும் ஜாஸ்தி எடுக்கும், ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அப்படியே போயிட்டு அப்புறம் திருப்பி எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டு வர்றதுக்கு டைம் ஜாஸ்தி எடுக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடும் ஐட்ரேட்டிவ். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ல ரெண்டு இருக்கும், ஒன்னு பேஸ் கேஸ், இன்னொன்னு ரிகர்சிவ் கேஸ். ஐட்ரேஷன் ஒரு லூப்பிங் எடுத்தீங்கன்னா மூணு இருக்கும், ஒன்னு இனிஷியலைசேஷன், இன்னொன்னு கண்டிஷன், இன்னொன்னு இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஆனா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், கோடு வந்து ரொம்ப சின்னமாவும் சிம்பிளாகவும் புரியறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா ஐட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், கொஞ்சம் கோடு பெருசாகவும் இருக்கும். இதுல ரெண்டு ட்ராக்கிங் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் கால் பண்ண கால் பண்ண ஃபார்வர்டா ட்ராக்கிங் ஆகும், ரிட்டர்ன் ஆக ரிட்டர்ன் ஆக பேக்வர்டா ட்ராக் ஆகும். ஆனா இங்க வந்து வெறும் ஃபார்வர்ட் ட்ராக்கிங் மட்டும்தான் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஃபேக்டோரியல் இப்ப நம்ம பார்த்தா அதே தான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு. n வச்சிருக்கோம், இப்ப n வந்து ஈக்குவல் டு ஜீரோனா ரிட்டர்ன் ஒன், இல்லைன்னா ரிட்டர்ன் n இன்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் ஒன். அதுவே ஐட்ரேஷன்ல பண்றதா இருந்தா, இங்கேயும் ஆர்குமெண்ட் n ங்கிறது ஆர்குமெண்டா வாங்கியிருக்கேன்,
இங்க இனிஷியலைசேஷன் பண்ணிருக்கேன், இந்த லூப் கவுண்டர் வேரியபிள் ஐன்னு ஒரு லூப் கவுண்டர் வச்சிருக்கேன், அதை ஒன்னுக்கு இனிஷியலைஸ் பண்றேன், அந்த கவுண்டரை வந்து நான் செக் பண்ணி பாக்குறேன் என்ன ரீச் ஆயிருச்சான்ட்டு, இல்லைன்னா என்ன பண்றேன் அப்டேஷன் பண்ணி ஆகணும், ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன்ங்கிற அப்டேஷன்ஸ் பண்ணி ஆகணும். ரிசல்ட் ஸ்டோர் பண்ணதுக்காக எஃப் ஈக்குவல் டு ஒன்னு ஒன்று வச்சிருக்கேன், அதுல ஒவ்வொரு தடவையும் லூப்புக்குள்ள என்ன பண்றேன் அந்த ஐ வேல்யூவோட அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டே வரேன். ஐல என்னென்ன வேல்யூஸ் இருக்கும், இனிஷியலா ஒன்னு இருக்கும், அப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ டூ, ஐயோட வேல்யூ த்ரீ ஃபோர் ஃபைவ், என்னோட வேல்யூ வரைக்கும் ஐயோட வேல்யூ போயிட்டே இருக்கும், ஐ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப் டு என். அப்போ ஒவ்வொரு வேல்யூவா மல்டிப்ளை ஆகும், ஒன்னோட மல்டிப்ளை ஆகும், டூவோட மல்டிப்ளை ஆகும், த்ரீயோட மல்டிப்ளை ஆகும், அந்த வேல்யூ எஃப்ல ஸ்டோர் ஆகிட்டே வரும். உங்க வைல்ட் லுக் முடிச்சுட்டு வெளில வந்தோம்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் சொல்லணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.